students, last class we will say about the environmental issues பத்தி பார்த்தோம். So what is mean by environmental issues? So environmental வந்து நம்ம கரெக்டான ப்ரொனன்சியேஷன்ஸ் வந்து என்வயர்மெண்டல் அப்படின்னு நம்ம பார்க்க சொல்லணும், ப்ரொனன்சியேட் பண்ணணும் அப்படின்னு லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஸோ என்வயர்மெண்டல் இஷ்யூஸில் வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது, ஸோ அதனால் நம்ம அதை எப்படி வந்து நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்து நம்ம எப்படி அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் எல்லாமே நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஸோ இப்போ லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம ஃபாரஸ்ட்ரி, அதாவது அக்ரோ ஃபாரஸ்ட்ரி அப்படி சோசியல் ஃபாரஸ்ட்ரி பற்றி பார்த்தோம். ஸோ அந்த சோசியல் ஃபாரஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அதெல்லாமே பார்த்தோம். இதில் வந்து இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து எஃபெக்ட்ஸ் ஆஃப் டீஃபாரஸ்டேஷன்ஸ், ஸோ வாட் இஸ் மீன் பை டீஃபாரஸ்டேஷன்ஸ், ஸோ அந்த காடுகள் வந்து அழிகிறதுனால ஏன் வந்து டீஃபாரஸ்டேஷன்ஸ் ஆகுது? பிகாஸ் பாப்புலேஷன்ஸ் இன்க்ரீஸ் இன் த பாப்புலேஷன்ஸ் லெவல். ஸோ அதனால் வந்து பாப்புலேஷன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது பீப்புள்ஸ்க்கு வந்து நீடு, அதாவது அதிகரிக்குது, தேவைகள் வந்து அதிகரிக்குது. ஸோ அப்படி அதிகரிக்கும் போது அவங்களுக்கு வந்து பிளேஸும் சரி, இல்லை அவங்க வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு தேவையான திங்ஸு, ஸோ இதெல்லாமே வந்து ஃபாரஸ்ட்லேருந்து அவங்க வந்து எடுத்துக்கிறதுனால காடுகளை அழித்து தான் வந்து எடுத்துக்கிறாங்க. நம்ம வந்து ஈஸியாக வந்து காடுகள் வந்து நம்ம டீஃபாரஸ்டேஷன்ஸ் பண்ணிட்டு போயிடும். அந்த டீஃபாரஸ்டேஷன்ஸ் பண்ணுற மூலிமா எவ்வளோ எஃபெக்ட்ஸ் வந்துருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? Burning of forest wood release stored carbon, a negative impact just opposite of the carbon sequestrations. So, நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் ஏர்த்தில் வந்து டூ லேயர்ஸ் இருக்கும், ஸ்டாட்டோஸ்பியர் ஒன்று, ட்ரோபோஸ்பியர் ஒன்று. ஸோ அந்த ஸ்டாட்டோஸ்பியரும் ட்ரோபோஸ்பியரும் வந்து எடுத்து ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதில் வந்து நம்ம அந்த கேஸஸ் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எல்லாமே பார்த்தோம். க்ரீன் ஹவுஸ் வாட் ஆர் த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு அண்டு சிஎஃப்சி, இது எல்லாமே வந்து என்னென்னு பார்த்தோம். ஸோ எல்லா கேஸஸுமே வந்து பார்த்திங்கன்னா அட்மாஸ்பியர் வந்து பொல்யூட் பண்ணக்கூடிய கேஸஸ் தான். ஸோ அதுதான் வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்ன்னு பார்த்தோம். இப்போ அந்த கார்பன் டை ஆக்சைடோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த எர்த்தில் இருக்கக்கூடிய லேயரோட திக்னஸ் வந்து அப்படியே டே பை டே வந்து குறைஞ்சிட்டே வந்து இந்த எர்த்துலேருந்து பார்த்திங்கன்னா சன்லேருந்து வரக்கூடிய அந்த லேயர்ஸ் வந்து டேரெக்டாக எங்கே அஃபெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் வரும்னு பார்த்தோம். ஓகேவா? ஜென்ரலாகவே வந்து இப்போ அந்த ட்ரீஸ்லாம், சில ட்ரீஸ்ல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெம்மில் வந்து கார்பன் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ இப்போ அந்த ட்ரீஸோ இல்லை அந்த மாதிரி பேர்னிங் ஆகும்போது பார்த்திங்கன்னா அதெல்லாம் கார்பனை ரிலீஸ் பண்ணும்போது அதில் இருக்கிறது எல்லாமே என்ன ஆயிரும் அப்படின்னா எல்லாமே மேலே அட்மாஸ்பியரில் போய் ஸ்டே ஆகி டேமேஜ் பண்ணும். ஓகேம்மா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் ஒன், செகண்ட் பாயிண்ட், ட்ரீஸ் அண்ட் பிளான்ட்ஸ் பைண்ட் த சாயில் பார்ட்டிகல்ஸ். ட்ரீஸும் சரி பிளான்ட்ஸும் சரி சாயில் பார்ட்டிகல்ஸ் வந்து பைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம வந்து த ரிமூவல் ஆஃப் ஃபாரஸ்ட் கவர் இன்க்ரீஸஸ் சாயில் எரோஷன் அண்டு டிக்ரீஸஸ் சாயில் ஃபெர்டிலிட்டி. ஸோ இப்போ அந்த நம்ம ட்ரீஸை வந்து நம்ம கட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரீஸாக இருந்தாலும் பிளான்ட்ஸாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம், சாயிலை வந்து பைண்ட் பண்ணி வச்சுருக்கோம்னு பார்ப்போம். ட்ரீஸும் பிளான்ஸும் பைண்ட் பண்ணி வச்சுருக்கோம், அதை ரெண்டுமே என்ன பண்ணும், சாயிலை வந்து அப்படியே கேப்சர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது ரெண்டையுமே நம்ம ரிமூவ் பண்ணும்போது இந்த சாயில் என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா எரோஷன், சாயில் எரோஷன் ஆகி சாயிலோட எல்லாமே வந்து சாயில் மண் அரிப்பு ஏற்பட்டுரும். ரெண்டாவது வந்து சாயிலோட ஃபெர்டிலிட்டி லெவலுமே வந்து பார்த்திங்கன்னா டிக்ரீஸ் ஆகும். தேர்ட் ஒரு பாயிண்ட் வந்து த அமௌண்ட் ஆஃப் ரன் ஆஃப் வாட்டர் இன்க்ரீஸஸ் சாயில் எரோஷன் அண்ட் ஆல்சோ க்ரியேட் ஃப்ளாஷ் ஃப்ளட்டிங் தஸ் ரெடியூசிங் மாய்ச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி. இப்போ நம்ம பார்த்துருக்கோம், இப்போ இந்த ட்ரீஸ் வந்து இருக்குது அப்படின்னா அதோட ரூட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் சாயிலாம் வந்து ஃப்ளக்ஸ் ஆகிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டோம்னா இந்த சாயில் வந்து இங்கே இருக்கும். அப்போ வந்து இங்கே இருந்து ஃப்ளட்டு வருது அப்படின்னா இந்த ஃப்ளட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், சாயிலை அப்படியே எடுத்துகிட்டு போயிடும். ஸோ அவங்க என்ன ஆயிடுச்சு, மண்ணரிப்பு ஏற்பட்டுச்சு. ரெண்டாவது வந்து சாயிலோட ஃபெர்டிலிட்டியும் ஹியூமஸும் வந்து லெவலும் வந்து ரெடியூஸ் ஆகிடும். ஓகேவா? ரெண்டுமே வந்து ரெடியூஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா த ஆல்ட்ரேஷன் ஆஃப் லோக்கல் ப்ரிசிப்டேஷன் பேட்டர்ன்ஸ் லீடிங் டு ட்ராட் கண்டிஷன்ஸ் இன் மெனி ரீஜன்ஸ்.
இட் ட்ரிகர்ஸ் அட்வர்ஸ் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் அண்ட் ஆல்டர்ஸ் வாட்டர் சைக்கிள் இன் ஈகோசிஸ்டம். நம்ம பார்த்துருக்கோம் வாட்டர் சைக்கிள், அதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் டேபிள் இருக்கும். ஸோ நார்மலாக வந்து நம்ம அந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸ் நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் கரெக்டாக ஃபாலோ ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அது என்ன ஆகும், சாயிலோட கண்டிஷனும் சரி கீழே இருக்கக்கூடிய வாட்டர் டேபிளோட கண்டிஷன்ஸும் சரி கரெக்டாக இருக்கும். சப்போஸ் வந்து அது எல்லாமே சேஞ்சஸ் ஆகிடுச்சு அப்படின்னா டோட்டலாக என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஈகோசிஸ்டத்தில் இருக்கக்கூடிய வாட்டர் சைக்கிளும் எல்லாமே சேஞ்சஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு, இட் டிக்ரீஸ் த பயோடைவர்சிட்டி சிக்னிஃபிகன்ட்லி ஆஸ் த ஹேபிட்டேட்ஸ் ஆர் டிஸ்டர்ப்டு அண்டர் டிஸ்டர்ப்ஷன் ஆஃப் நேச்சுரல் சைக்கிள்ஸ். இட் டிக்ரீஸஸ் த பயோடைவர்சிட்டி சிக்னிஃபிகன்ட்லி ஆஸ் த ஹேபிட்டேட்ஸ். இப்போ ஜென்ரலாக ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், இப்போ நமக்கே வந்து வாட்டர் வந்து இட்ஸ் நீட் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு நமக்கு வாட்டர் கிடைக்கலனாலோ இல்லை எலக்ட்ரிசிட்டி இல்லைனாலோ இல்லை நம்ம ஏரியாவில் ஃப்ளட்டோ இல்லை ரொம்ப ட்ராட்டாக இருக்கோ இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நம்மளோட ரெகுலர் லைஃப் வந்து நம்மளால் ஃபாலோ பண்ண முடியுமா, முடியாது. அப்போ வந்து ஜென்ரலாக இந்த மாதிரி நம்ம ஒரு வாட்டர் இல்லை அப்படின்னாலே நம்மளுடைய டைவர்சிட்டி டோட்டலாக வந்து சஃபர் ஆகும். அது மாதிரி நம்ம மட்டும் இல்லை, இன்கேஸ் வாட்டர் இல்லை அப்படின்னா எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸ் லைக் பிளான்ஸ் அனிமல்ஸ் ஹியூமன் பீயிங்ஸ் மைக்ரோ ஆர்கானிசம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ப்ராசஸ் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா டோட்டல் பயோடைவர்சிட்டியும் சஃபர் ஆகும். அதனால வந்து இப்போ ட்ரீஸ் இல்லை அப்படின்னா அங்கே என்ன நடக்கும், ரெயின்ஃபால் ரெடியூஸ் ஆகும். ரெயின்ஃபால் ரெடியூஸ் ஆனால் வாட்டரோட லெவல் ரெடியூஸ் ஆகும். வாட்டரோட லெவல் ரெடியூஸ் ஆனால் நமக்கு தேவையான வாட்டர் வந்தும் நமக்கு தேவையானதோ இல்லை பிளான்ட்ஸுக்கோ அனிமல்ஸுக்கு தேவையான வாட்டர்ஸ் கிடைக்காது. ஸோ அப்போ பிளான்ட் வந்து என்ன பண்ணுமோ அதுக்கு தேவையானது கிடைக்கலன்னா அது எல்லாமே டெட் ஆகும். அப்போ அந்த பிளான்ட்டுக்கு வந்து பிளான்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம இருக்கோம். ஸோ நமக்கு தேவையான ஃபுட்டு வந்து கிடைக்காது. இந்த மாதிரி நிறைய லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, லாஸ் ஆஃப் லைஃப்ஹுட் ஃபார் ஃபாரஸ்ட் டுவெல்லர்ஸ் அண்டு ரூரல் பீப்புள். ஸோ லாஸ் ஆஃப் லைஃப்ஹுட் ஃபார் ஃபாரஸ்ட் டுவெல்லர்ஸ் அண்டு ரூரல் பீப்புள். ஸோ அதை நம்பியே பேஸ் பண்ணியே இருக்கக்கூடிய இருக்க பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து அந்த அந்த அதாவது விறகு அதெல்லாம் பேஸ் பண்ணி இருக்கிறது இல்லை அந்த ஃபாரஸ்ட்டை பேஸ் பண்ணி இருக்கவங்க அவங்களுடைய லைஃப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூரல் ஏரியாவில் இருக்கவங்க இது. இப்போ அந்த ஃபாரஸ்ட்டெல்லாம் இது பண்ணும்போது என்ன ஆகுது, இப்போ எல்லாம் நம்ம நிறைய இது பார்க்குறோம் அந்த ஒசூருக்கு பக்கத்தில் தேன் கனிக்கோட்டை இதிலெல்லாம் வந்து அனிமல்ஸ் எல்லாமே வெளியில் வருதுன்னு பார்க்குறோம். ஸோ சில அனிமல்ஸ் வந்து நம்ம அந்த எலக்ட்ரிசிட்டி பவர்ஸ் வைக்கும்போது அதில் மாட்டி அந்த அனிமல்ஸ் எல்லாம் வந்து டெத் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அவங்க அந்த அனிமல்ஸ் வந்து ஃபாரஸ்ட்டில் இருக்கணும்னா அந்த அனிமல்ஸ் ஃபாரஸ்ட்டில் தான் இருக்க முடியும். நம்ம வந்து நம்ம வாழக்கூடிய இடத்துல தான் இருக்கும். பிளான்ட்டாக இருந்தாலும் சரி அனிமல்ஸாக இருந்தாலும் சரி அதுக்கு தேவையான அடாப்டேஷன்ஸில் இருந்தால் தான் அதை அடாப்டாக இருக்க முடியும். சப்போஸ் நம்மளை கொண்டு கனடாலேயோ இல்லை அண்டார்டிகாலேயோ கொண்டு விட்டால் நம்மளால் அடாப்ட் ஆக முடியுமா, அடாப்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குது அதுதான். நெக்ஸ்ட்டு, இன்க்ரீஸ்டு குளோபல் வார்மிங் அண்ட் அக்கௌண்ட் ஃபார் 1/3 ஆஃப் டோட்டல் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன். ஸோ நம்ம என்ன பார்த்தோம், டீஃபாரஸ்டேஷன் என்ன ஆகும், ஹீட் ஆகும், வாட்டரோட கண்டென்ட் இல்லை அப்படின்னா நார்மலாக கேஸஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகி அது அட்மாஸ்பியரை பொல்யூட் பண்ணி அங்கேருந்து ஓசோன் லேயர்லேருந்து ரேஸ் அந்த அல்ட்ரா வயலட் ரேடியேஷன்ஸ் வந்து ஓசோன் லேயரை அஃபெக்ட் பண்ணி அது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா குளோபல் வார்மிங் ஆகும். குளோபல் வார்மிங் ஆகும்போது அந்த டோட்டல் கார்பன் டை ஆக்சைடும் எமிஷன் வெளியில் விடப்படும். நெக்ஸ்ட்டு, லாஸ் ஆஃப் லைஃப் சப்போர்ட் ரிசோர்ஸஸ் ஃபியூல் மெடிசினல் ஹெர்ப்ஸ் அண்டு வைல்டு எடிபிள் ஃப்ரூட்ஸ். அதுக்கப்புறம் அது ஜென்ரலாகவே வந்து இந்த ஃபாரஸ்ட்டெல்லாம் சஃபர் ஆச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான கன்ஸ்ட்ரக்ட் ஒர்க்குக்கு தேவையான ட்ரீஸோ இல்லை நமக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் அந்த இது. ரெண்டாவது மெயினாக வந்து நம்மளுடைய கண்ட்ரியிலேயே வந்து ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து நம்மளோட கண்ட்ரியில் இருக்க மாதிரி பிளான்ட்ஸ் வந்து மெடிசினல் பிளான்ட்ஸ் வந்து எங்கேயுமே இருக்க முடியல. ஸோ அதனால தான் ஃபாரினர்ஸே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கண்ட்ரியை வந்து பேஸ் பண்ணி வராங்க. அவ்வளோ மெடிசினல் பிளான்ஸ் வந்து ஃபார் நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா கொல்லி ஹில்ஸில் அவ்வளோ மெடிசினல் பிளான்ஸ் இருக்குது. பட் அதை வந்து நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கல. பட் அது வந்து ஃபாரினர்ஸ் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. நிறையா பிளான்ஸ் இருக்குது, நம்ம அதில் நிறைய ரிசர்ச் பண்ணும்போது நமக்கு நிறையா டேட்டாஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ண முடியும். ஸோ அது எல்லாமே வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா அந்த மெடிசினல் பிளான்ஸுமே வந்து எல்லாமே டெஸ்ட்ராய் ஆகிடுது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், டீஃபாரஸ்டேஷன் அண்டு ஏஃபாரஸ்டேஷன். வாட் இஸ் மீன் பை டீஃபாரஸ்டேஷன் அண்டு ஏஃபாரஸ்டேஷன்? சிம்பிளிஃபைடு, டீஃபாரஸ்டேஷன் மீன்ஸ் ட்ரீஸ் எல்லாமே கட் பண்ணுறது. அஃபாரஸ்டேஷன்ஸ் மீன்ஸ் திரும்ப வந்து
ட்ரீஸை வந்து பிளான்டிங் பண்ணுறது, அவ்வளோதான் ரெண்டுக்குரிய டிஃப்ரென்ஷியேஷன். ஓகே, நவ் லெட்ஸ் சீ அபவுட் டீஃபாரஸ்டேஷன். டீஃபாரஸ்டேஷன் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் கான்ட்ரிபியூட்ஸ் டு இன்கேஸ் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அண்டு குளோபல் வார்மிங். இப்போ தான் நம்ம பார்த்தோம் டீஃபாரஸ்டேஷன்ஸ்னால என்னென்ன ப்ராசஸ்ஸு அது அப்படின்னு சொல்லிட்டு அதோட எஃபெக்ட்ஸ் பார்த்தோம். ஓகேவா, இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது அஃபாரஸ்டேஷன். அஃபாரஸ்டேஷன் இஸ் பிளான்டிங் ஆஃப் ட்ரீஸ் வேர் தேர் வாஸ் நோ ப்ரீவியஸ் ட்ரீ கவரேஜ் அண்ட் தென் கன்வர்ஷன் ஆஃப் நான் ஃபாரஸ்டட் லேண்ட்ஸ் இன்டு ஃபாரஸ்ட் பி பிளான்டிங் சூட்டபிள் ட்ரீஸ் டு ரிட்ரைவ் த வெஜிடேஷன்ஸ். எக்ஸாம்பிள்ஸ் லாட்ஸ் ஆஃப் டேம்ஸ் அஃபாரஸ்டேட்டட் டு ரெடியூஸ் வாட்டர் அண்ட் ஆஃப் எரோஷன் அண்டு சில்டேஷன். இட் கேன் ஆல்சோ ப்ரொவைட் ஏ ரேஞ்ச் ஆஃப் என்வரான்மெண்டல் சர்வீசஸ் இன்க்ளூடிங் கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன்ஸ் வாட்டர் ரிட்டன்ஷன். அப்போ அப்போ வந்து டீஃபாரஸ்டேஷன்னா என்ன, டீஃபாரஸ்டேஷனால் வந்த எஃபெக்ட் எல்லாமே நம்ம பார்த்தோம். அஃபாரஸ்டேஷன்ஸ் அப்படின்னா, அப்போ நம்ம ஒரு ட்ரீயை கட் பண்ணுறோம் நம்மளோட ஒரு மெடிசனல் பர்பஸ்க்கோ இல்லை நம்மளோட கன்ஸ்ட்ரக்ட் ஒர்க்குக்கோ கட் பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கு பதிலாக ஒரு ட்ரீயை கட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பிளான்டிங்காக டூ ட்ரீஸ் பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்து அதை பேலன்ஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ ஒரு வெறும் லேண்டாக அது யூஸ்லெஸ்ஸாக இருக்குது, இப்போ அந்த மாதிரி ட்ரைடு ஏரியாவாக இருக்குது, பட் அந்த இடத்துல வந்து எந்த ஒரு யூஸுமே இல்லாமல் இருக்குது அப்படின்னா, அந்த இடத்த வந்து நம்ம என்ன பண்ணலாம், பிளான்டிங் பண்ணலாம். நிறையா பிளான்ஸ் வந்து அதில் க்ரோத் பண்ணி எப்படி அந்த வாக்கியில் வந்து அண்டர் க்ரௌண்டில் வந்து வாட்டர் டேபிள் இருக்கும். ஸோ அதை அப்சர்வ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய வாட்டர் வந்து ரூட் அப்சர்வ் பண்ணி எப்படி இருந்தாலும் அது க்ரோத் ஆகிக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அதுக்கு தேவையான வந்து நம்ம பிளான்ட்டை வந்து ஒரு ட்ரீ கட் பண்ணோம்னா ரெண்டு ட்ரீ வைக்கிற மூலமா நம்ம நிறையா பிளான்ட்ஸை வந்து க்ரோ பண்ண முடியும். ஸோ அஃபாரஸ்டேஷன்னா ட்ரைடாக வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய லேண்டை வந்து நம்ம ஒரு ஃபாரஸ்ட்டாகவும் மாற்றலாம். அப்படி மாற்றும் போது இந்த மாதிரி வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரொடெக்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும். சாயில் எரோஷியனு, ஃப்ளட்டு வர்றது, ட்ராட் வர்றது, எல்லாத்தையுமே வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். அந்த கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன்ஸ் அப்படின்னு அண்டு வாட்டர் ரிட்டன்ஷன். ஸோ அந்த கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன்ஸ் மீன்ஸ் கார்பனை வந்து ஸ்டோர் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், அட்மாஸ்பியர் வந்து ரிலீஸ் ஆகிறத கொஞ்சம் தடுத்து நிறுத்தி வைக்கலாம். அதுதான் ரெண்டாவது வாட்டர் ரிட்டன்ஷன். அப்படின்னா அந்த ட்ரீஸ் இருக்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெயின்ஃபால் வரும். ரெயின்ஃபால் வந்துச்சுன்னா வாட்டர் டேபிளோட லெவல் இன்க்ரீஸ் ஆகும். வாட்டர் டேபிள் லெவல் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா மற்ற எல்லா பிளான்ட்ஸுமே வந்து க்ரோத் ஆகிறதுக்கு ஒரு தேவையான ஒரு விஷயமா இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீக்ரேடடு ஃபாரஸ்ட் வேர் ரீஸ்டோர்டு. இதில் வந்து இப்போ ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ணோம், அந்த ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருந்தோம். ஆனால் இப்போ அந்த சோசியல் இதில் இருக்கவங்க சோசியல் அவேர்னஸ் அந்த இதெல்லாம் கொடுக்கும்போது நமக்கே ஓரளவுக்கு எப்படி பண்ணலாம். இப்போ நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ், நிறைய காலேஜஸ், நிறைய ஸ்கூல்ஸ் எல்லாமே ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம், அதுக்கப்புறம் வந்து இந்த தன்னார்வலர்கள் இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இப்போ வந்து வெறும் அது படிக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட்டாக அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணால் ஒருத்தர் ரெண்டு பேர்த்த மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்காமல் எல்லாருமே நம்மளே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால் முடிஞ்சதை பண்ணும்போது நம்மளாலேயே நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து பண்ண முடியும். ஓகேவா, அதில் வந்து பார்த்திங்கன்னா அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டீக்ரேடட் ஃபாரஸ்ட் வேர் ரீஸ்டோர்டு. ஸோ இந்த அழிஞ்சு போன சில காடுகள்லாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம், திரும்ப அதை ரீப்ளான்டிங் பண்ணுற மூலிமா நம்ம ரீஸ்டோர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி அசட்ஸ் லைக் ஓவர் ஹெட் டேங்க்ஸ், போர்வெல்ஸ், ஹேண்ட் பம்ப்ஸ், கம்யூனிட்டி ஹால்ஸ், லைப்ரரிஸ் எக்ஸட்ரா வெல் எஸ்டாப்ளிஷ்டு. ஸோ நம்ம வந்து தனியாக ஒரு ஒர்க் பண்ணுறதோட ஒரு கம்யூனிட்டியாக நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்ம நிறையா வந்து அதுக்கு தேவையான அந்த ஃபாரஸ்ட்டுக்கு தேவையான எல்லா ப்ராசஸுமே வந்து நம்ம பண்ண முடியும். என்வயர்மெண்டல் அண்ட் ஈக்காலஜிக்கல் ஸ்டெபிலிட்டி வாஸ் மெயின்டைன்டு. ஸோ நம்ம இதெல்லாம் வந்து இந்த ரீப்ளான்டிங் பண்ணுற மூலிமா நம்ம என்வயர்மெண்டில் நடக்கக்கூடிய இஷ்யூஸ் எல்லாமே இல்லாமல் அந்த ஈக்காலஜிக்கல் ப்ராசஸ் வந்து நம்ம ஸ்டேபிளாக வச்சுக்க முடியும். நெக்ஸ்ட்டு கன்சர்வ்டு பயோடைவர்சிட்டி, வைல்ட் லைஃப் அண்ட் ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ். ஸோ கன்சர்வ்டு பயோடைவர்சிட்டின்னா பயோடைவர்சிட்டி நம்ம பார்த்தோம். பயோடைவர்சிட்டி இல்லை அப்படின்னா ஒரு ஆர்கானிசம் டிபெண்ட் பண்ணி இன்னொரு ஆர்கானிசம் வந்து உயிர்கோளம். பயோடைவர்சிட்டிங்கிறது உயிர்கோளம். ஸோ பிளான்ட்ஸு, அனிமல்ஸு, லிவிங் ஆர்கானிசம்ஸ், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாமே வந்து இந்த பயோடைவர்சிட்டியில் ஒன்று ஒன்று டிபெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடியதான். ஸோ நம்ம அந்த பயோடைவர்சிட்டியை கன்சர்வ் பண்ணுற மூலிமா இப்போ அந்த ஒரு ஃபாரஸ்ட் இது பண்ணிட்டோம் அப்படின்னா அனிமல்ஸ் போய் அங்கே ஃப்ரீயாக அது வந்து ஃப்ரீடமாக இருக்கிறதுக்கு ஒரு லைஃப்
கிடச்ச மாதிரி அதை ஃபீல் பண்ணும். அண்டு ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ் நமக்கு தேவையானது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை ரிசோர்ஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு இன்வால்மெண்ட் ஆஃப் கம்யூனிட்டி எஸ்பெஷியலி உமன் இன் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சிப்கோ மூமெண்ட்டு அது மாதிரிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, லோயர் கிளாஸில் படிச்சிருக்கீங்க, அதை உங்களுக்கு இங்கேயே சிப்கோ மூமெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மென்னை விட உமன்ஸ் தான் வந்து அந்த ட்ரீ கன்சர்வேஷன் அந்த இது பண்ணுறதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்க. இப்போ அந்த சிப்கோ மூமெண்ட்டில் கூட நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த இவங்கெல்லாம் வந்து லேடிஸ்லாம் வந்து அந்த ட்ரீஸை வந்து ஹக் பண்ணி அதை வந்து வெட்டக்கூடாது, கட் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு போராட்டமே நடந்தது. ஸோ அதுதான் வந்து சிப்கோ மூமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இன்வால்வ் ஆகி அந்த ப்ராசஸ் எல்லாமே பண்ணுறாங்க. ஓகேவா? இந்த மாதிரி நம்மளும் முடிஞ்சளவு ஒரு வீட்டில் நமக்கு ஒரு ஃபங்க்ஷன்னால் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேரேஜோ இல்லை என்ன ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அதை என்ன சொல்லுவாங்க, அந்த தேங்காய் பழம் அந்த பேக்கில் போட்டு கொடுக்குறது, இல்லை ஏதாவது கிஃப்ட் மாதிரி கொடுக்கறது, இல்லை ஏதோ ஒரு பாக்ஸ் கொடுக்குறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஸோ அதவே வந்து ஒரு சீட் பாலாவோ இல்லை ஒரு சீட் பேக்கெட்டாவோ இல்லை ஒரு பிளான்டிங்காவோ அதை கொடுத்தா அவங்க போய் கண்டிப்பாக அந்த சீட் பாலை வந்து போகிற ஆண்டு வேலை தூக்கி போட்டு போனால் கூட பரவாயில்ல, அது வந்து ஒரு பிளான்ட்டாக க்ரோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போதைக்கு நம்ம இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸில் எவ்வளோ ரீபிளான்டிங் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ் வந்து நல்லா இருக்க முடியும். ஸோ இனிமேல் ஒரு ஒரு அளவுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணலாம். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரு ஒரு என்ன சொல்கிற ஒன்று சீட் பாலாக கொடுக்கலாம், இல்லை ஏதாவது உங்களுக்கு என்ன ஃபேவரபுளாக இருக்கோ ஒரு ஒரு சின்னதாக ஒரு கொய்யாக்கணும் இல்லை எந்த ஒரு வெரைட்டி ஆஃப் பிளான்ட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து அதை கிஃப்டாக கொடுக்கலாம். அது ஆக்சுவலாக காசு போட்டு தான் வாங்கணும்னு இல்லை, நீயே அதை வந்து ரெடி பண்ணி கூட கொடுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆலியன் இன்வேசிவ் ஸ்பேசிஸ். ஓகே,